புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை புதுப்பேட்டை லாங்ஸ் கார்டன் சாலை பகுதியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வம், தங்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் மார்ச் 28ஆம் தேதி அனைத்து துறை அரசு ஊழியர்களும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். கன்னியாகுமரியில் 102வது ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மாரையபுரம் மந்தாரம் பத்ரேஸ்வரி அம்மன் கோவிலில் 1008 திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக இந்து சமய மாநாடு, பால்குட பவனி, சுமங்கலி பூஜை, அம்மன் யானை மேல் பவனி மற்றும் ஆராட்டு ஆகிய பூஜைகள் நடைபெற்றன. இந்த பூஜையில் சுற்றுவட்டார பகுதி பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 3 மயில்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். பந்தப்பாறை வனப்பகுதியில் மயில்களை வேட்டையாடுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போது மம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துசெல்வம், சரவணகுமார் ஆகிய இருவரையும் 3 மயில்களை வேட்டையாடி கொன்று சாக்குப்பையில் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் இறந்த மயில்களை உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு பேருந்தை காட்டு யானைகள் வழிமறைத்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் இருந்து பில்லூர் அணைக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது மஞ்சூர் பகுதியில் பேருந்து சென்றபோது 2 குட்டிகள் உட்பட 5 காட்டு யானைகள் பேருந்தை வழிமறித்து நின்றன. இதனால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தினார். வெகு நேரமாக யானை கூட்டம் அங்கேயே நின்றதால் பேருந்தில் இருந்து பயணிகள் அச்சமடைந்தனர். மேலும் அடுத்தடுத்து பின்னால் வந்த வாகனங்களும் அங்கேயே நிறுத்தப்பட்டன. நீண்ட நேரத்திற்கு பின் யானைகள் அங்கிருந்து சென்ற பிறகு பேருந்து புறப்பட்டு சென்றதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர்.